عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما، ربي زدني علما وارزقني فهما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒலித்தானது. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய உம்மத்து ஆகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேர் அருள் என்றென்றும் நிரப்பமாக நிரந்தரமாக இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கப்பெறட்டுமாக என துவா செய்தவனாய், இந்த உலகத்தில் நாம் வாழும் காலங்களில் எந்தெந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடத்துமாறு வேண்டி விதியும், இவைகளை வைத்து தவிர்ந்து கொள்ளுமாறு வேண்டி தடையும் வைத்திருக்கிறானோ, அதன் பிரகாரம் நாம் யாவரும் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் என வசியத்தோடு இந்த ஜும்ஆ ரமதானுடைய புனிதமான மாதத்தினுடைய சங்கை மிகுந்த இந்த மாதத்தினுடைய 12 நாளன்று இந்த காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேர் அருள் என்றென்றும் நிரப்புமாக நிரந்தரமாக கிடைக்கப்பெறட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம், மனித சமுதாயம் மட்டுமல்ல அவனால் படைக்கப்பட்ட ஏனைய எல்லா படைப்பினங்களும் ஏதேனும் ஒரு வகையில் அவை சோதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆக அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையில் சிக்கியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி ஒரு சோதனை நம்மிடம் வரக்கூடிய சமயத்தில், நமக்கு ஏதேனும் ஒரு சோதனை நம்மளை ஆட்கொள்ளக்கூடிய அந்த தருணத்தில், நாம் அந்த தருணத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அந்த தருணத்தை எப்படி நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற செய்தியைத்தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர, என்னடா என இப்படி சோதிச்சிட்டியே, உனக்கு நீ நல்லா இருப்பியா அப்படின்ட்டு உனக்கு கண்ணே தெரியாதா? சில தாய்மார்களை பார்க்கலாம், சில மனிதர்களை பார்க்கலாம், அல்லாஹ் அவர்களை தொடர்படியாக ஏதேனும் காரியத்தினால் சோதித்து கொண்டே இருந்தான் என்று சொன்னார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடியதை நம் காதால் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்ணுக்கு நேராய் பார்த்தும் இருக்கிறோம் சில சமயங்களில். அப்படி செய்வது, அல்லாஹுவை திட்டுவது, சோதனையின் சமயத்தில் அல்லாஹுவை திட்டுவது போன்ற காரியங்கள் எல்லாம் மிக தவறான எச்சரிக்கைக்கு உரிய விஷயம் என்பதை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஆழமாக பதிய செய்து கொள்ளுங்கள். சரி, சோதனை வருது, எதனால சோதனை வருது? அல்லாஹ் சொல்வான், இதா அசாபத்துஹும் மிம் முஸீபா பிமா கஸபத் ஐதின்நாஸ், உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், பிமா கஸபத் ஐதின்நாஸ், அது உங்களுடைய கரங்கள் எதை எந்த நாசமான செயல்களை செய்ததோ அது உங்களுடைய கரத்தினால் நீங்களே விளைவித்துக் கொண்டீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த செய்தியும் சொல்லி காட்டுறான். எப்பா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கல, நீ செய்த தவறான செயல்களினால் பாவமான காரியங்களினால் தான் உனக்கு இப்படிப்பட்ட இந்த சோதனைகள் உனக்கு ஏற்பட்டது என்கின்ற செய்தியை அல்லாஹு சுபஹானஹு தாலா நமக்கு அவனுடைய திருமறையாம் வான்மறை குர்ஆனிலே நமக்கு அல்லாஹு சுபஹானஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுறான். சரி, அப்படியே சோதனை வருது, அந்த சோதனையுடைய நேரத்தில் எப்படி இருக்கணும்? நாம
சோதனையின் நேரத்தில் பொறுமை காத்திருப்பது தான் மிக ஆக சிறந்த ஒரு வழி. என்னதான் கஷ்டமா இருந்தாலும் சரி, கஷ்டத்தை கொடுத்தவன் யார்? ரஹ்மான். அந்த கஷ்டத்தை கொடுத்த ரஹ்மானிற்கு, வல்ல நாயனிற்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வழியையும் நமக்கு காட்டுவதற்குண்டான இது அல்லாஹ் இடத்துல இருக்கு. அதனால கஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த கஷ்டத்தின் சமயத்தில் அந்த பார்த்து தூக்கி அல்லாஹ் இடத்துல தூக்கி போட்டுட்டோம், யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை நீ என்னுடைய பாவத்தின் காரணமாக கொடுத்திருக்கிற, என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு லேசாக்கி கொடு. இல்லை என்று சொன்னால் இந்த சோதனையை தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, மன ஆற்றலை, மன வலிமையை எனக்கு கொடு. இப்படிதான் துவா செய்யும். இதை விட்டு விட்டு அல்லாஹுவை திட்டக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், சூரத்துல் ஃபஜ்ர் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல ஒரு சூறாவில் அல்லாஹாலா சொல்லுவான், மனிதனுக்கு நாம சில சமயங்களை அவனுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்தோம் என்று சொன்னால், ரப்பியை அக்ரமன் என்னுடைய ரப்பு என்னை சங்கைப்படுத்தினே அப்படின்னு என்னை புகழுவான். அதே சமயத்துல அவனுடைய ரிசுக்கை நாம் கொஞ்சோன்னு புடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையுடைய விஷயங்களில் ஏதேனும் சில சமயங்களில் அவனுக்கு சோதனையை கொடுப்பதற்காக கொஞ்சம் புடிச்சிட்டோம்னு சொன்னா, ரப்பி ஆஹானன் என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்பதாக என்ன இப்படியெல்லாம் சொல்றான் இந்த பாவி பைய அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சந்தோஷம் வரக்கூடிய சமயத்தில் மட்டும் அல்லாஹ் இதை எனக்கு கொடுத்தான். அல்லாஹை மற இன்னும் சில மனிதர்கள் சந்தோஷமான நேரத்தில் அல்லாஹ் ஏதாச்சும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்கா, பிஸ்னஸ்ல ஒரு 10 லட்ச ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாக்கா அல்லாஹை மறந்துடுறோமே. நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த சுப நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுத்த, அந்த நேரத்தை அமைத்து கொடுத்த அல்லாஹுவை நினைவு கூறுகிறோமா? அதையெல்லாம் மறந்து அல்லாஹ் அந்த நேரத்துல அல்லாஹுவை மறந்துடுறோமே. ஆனால் ஒரு கஷ்டமான நேரம் வரும்போது, அதே பிஸ்னஸ்ல ஒரு 50 லட்ச ரூபாயோ இல்லை ஒரு 5 லட்ச ரூபா நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரே சோதனையாக இருக்குது, என்ன செஞ்சாலும் ஒரே சோதனை, பிஸ்னஸ்ல ஒரே இப்படி நஷ்டமாக போய்கொண்டே இருக்குது. அல்லாஹ் இதை நான் தொழுகிறேன், குர்ஆன் ஓதுறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு பாரு அல்லாஹ் எல்லாத்துலேயும் ஒரேவே நஷ்டத்தையே கொடுத்து கொண்டு இருக்கிறான், ஆனால் என்ன எனக்கு அருகாமையில் வைத்திருக்கக்கூடியவன் தொழுவதும் இல்லை, அவனும் முஸ்லீமா இருக்கிறான், முஸ்லீமா இருக்கான்னு தான் தெரியுமே தவிர, அவன் ஜும்மாக்கு போய் பார்த்ததில்லை, தொழுது பார்த்ததில்லை, நோன்பு வச்சு பார்த்ததில்லை, அவனுக்கு மேல அவனுக்கு மட்டும் மேன்மேலும் லாபம் கிடைத்துக் கொண்டே இருக்குதே அப்படின்னு அல்லாஹ்வை குறை பேசி கொண்டு திரிந்து கொண்டும் இருந்தோம் என்று சொன்னா, அது நம்முடைய அறியாமை, அது நம்முடைய அறியாமை. ஏதேனும் ஒரு தவறு செய்திருப்போம், அதனால் அல்லாஹ் நம்மளை இன்று பிடிப்பான், நிச்சயம் அவன் கைவிட மாட்டான் என்பதை செய்தி எங்களுடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள. சரி, சோதனை வரக்கூடிய சமயத்தில் எப்படி அதை பொறுமையாக காக்கணும், எப்படி பொறுமை காக்க வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வரலாற்றில் சோதனை என்று எடுத்துக்கொண்டாலே, அய்யூப் அலைஹி வஸலாம் அவர்களை அந்த நபியை போடு சோதிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. அய்யூப் அலைஹி வஸலாம் இவ்வளவு கடுமையான முறையில் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அய்யூப் அலைஹி வஸலாம் அவர்களை சோதித்தான். என்ன சோதித்தான்? தீராத நோய், உடல் முழுவதும் நோய் ஏற்படுகிறது. எந்த நோய், எப்படிப்பட்ட நோய் தெரியுமா? அந்த நோயின் காரணமாக உடல் முழுவதும் புழுக்கள் மேய ஆரம்பிச்சிருச்சு, உடல் முழுவதும் புழு மேய ஆரம்பிச்சிருச்சு. புழு மேய்வதனால் உடலில் இருந்து துர்நாற்றங்கள் வீச ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த ஊர் மக்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அய்யூப் அலைஹி வஸலாம் அவர்களை. அந்த நாற்றத்தினுடைய இது தாங்க முடியாம என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, பெற்ற பிள்ளைகள் எல்லாம் அய்யூப் அலைஹி வஸலாம் அவர்களை விட்டு ஓடிவிட்டார்கள். அய்யூப் அலைஹி வஸலாம் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே போயிடுச்சு, எல்லாத்தையும் அய்யூப் அலைஹி வஸலாம் அவர்கள் இழந்துட்டாங்க. ஒரே ஒரு மனைவி மட்டும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கடைசி வரையிலும் இருந்தார்கள்.
ஐயபலே சிராத்துக்கு உடம்புல மேயக்கூடிய புழுவை எதையாச்சும் கையை வச்சு தடுத்தோ எதையாச்சும் வச்சு தள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வலிக்குமே என்பதற்காக வேண்டி தன்னுடைய நாவினால் அந்த புழுக்களை சுத்தம் செய்வார்களாம் ஐயபலே சலாம் அவருடைய துணைவியார் மனைவி. ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க, நமக்கு கஷ்டம் ஏற்படுது சோதனை ஏற்படுதுன்னு சொன்னாக்கா அதற்கு ஆதரவாய் அல்லாஹு தஆலா யாரையாவது நம்முடைய அருகாமையில் வைத்திருப்பான் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதை நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கணும், இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். சரி, அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே இருங்கிறாங்க. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவாலாம் செய்ய மாட்டாங்க, என்னத்தையுமா எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. கொடுத்த அல்லாஹுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, இந்த நோயை கொடுத்த அல்லாஹுக்கு மென்மேலும் இன்னும் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, அதிக அதிகமாக என்ன செய்வாங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ உடல் முழுவதும் அரித்து கொண்டிருந்த புழு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவையும் தொட்டது, நாவை அரிப்பதற்கும் அங்கு வந்தது. அப்பொழுது தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு உடல் முழுவதும் வியாதியை கொடுத்த உனக்கே எல்லா புகழும், இந்த நாவை மட்டுமாவது விட்டு வையல்லா, இந்த நாக்கை மட்டுமாவது விட்டு வையல்லா, இந்த நாக்கினால்தான் உன்னை புகழுகிறேன், உன்னை துதிப்பாடுகிறேன், உன்னை வணங்குகிறேன் யா அல்லா, இந்த நாக்கை மட்டுமாவது விட்டு வையல்லா அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாக்கை மட்டும் அந்த புழு தொடவே இல்லையா, எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து சுமார் 18 ஆண்டு காலங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கஷ்டங்களை படுறாங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் காலங்கள் இதே நிலையில போய்கொண்டு இருக்குதுன்னு சொன்னாக்கா நாம நம்மளா இருந்தாக்கா நம்முடைய நிலைமை அல்லாஹ் காப்பாற்றணும், நம்முடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத பெருமக்களை சிந்தித்து பாருங்கள். நான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அனைத்தையும் அல்லாஹிற்காக வேண்டி அவன் மீது இருந்த காதலினால் சகித்து கொண்டார்கள். அல்லாஹால எல்லா சோதனையில அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையோட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இதற்கு மேல இவரை சோதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னானா, போங்க இந்த இடத்துக்கு போங்க, அங்க தண்ணி ஊற்று ஒன்று வரும், அந்த தண்ணீரை எடுத்து குடிங்கன்னு சொன்னாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியினுடைய துணையோடு என்ன செய்கிறாங்க, நடக்க முடியாமல் நடந்து அங்கே போகிறாங்க. அங்கே ஒரு ஊற்று, பூமியிலிருந்து ஊற்று பிச்சுக்கிட்டு அடிக்குது, அந்த ஊற்றை குடிக்கிறாங்க. உடலில் உள் உறுப்பில் இருந்த எல்லா நோய்களையும் ஷிஃபாவாயிடுச்சு. அல்லாஹ் சொன்னான் அந்த தண்ணீரை எடுத்து குளியுங்கள் என்று சொன்னான். அந்த தண்ணீரை ஊற்றிலிருந்து வந்த தண்ணீரை எடுத்து தலையில ஊத்தி குளிக்கிறாங்க, வெளி உடம்பில் இருந்த எல்லா நோய்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஷிஃபாவாக்கி கொடுத்தான். இழந்த எல்லா சொத்து சுகங்கள், எந்த அளவிற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொத்துக்களை இழந்தார்களோ இழந்ததை விட பன்மடங்கு ஈடுதலாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். சென்ற மனைவியை திமார்கள் திரும்பி வந்தார்கள், பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்தார்கள். அய்யூப் அலைஹி வஸலாம் சோதிக்கப்படுவதற்கு முன்னால் எந்த அளவிற்கு செழிப்பாக செழுமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அதை விட பன்மடங்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அய்யூப் அலைஹி வஸலாம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தான். எல்லா விதத்திலும் அய்யூப் அலைஹி வஸலாம் அவர்களுக்கு ரிசுக்கையும் பரக்கத்தையும் அல்லாஹ் திறந்து வைத்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா, என்ன இப்படியெல்லாம் அல்லாஹ் செஞ்சிட்டானே, இவ்வளவு கொடுத்துட்டானே, காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ் 18 வருஷ காலம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கின்ற பொழுது அந்த சோதனையை பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் எனக்கு நிச்சயம் உதவி செய்வான் என்கின்ற அந்த மன உறுதியோடு மன வலிமையோடு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை காத்து இருந்ததின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பொறுமைக்கு வெற்றியை அல்லாஹ் அளித்தான், எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, நிச்சயம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் ஆழ பதிய செய்து கொள்ளுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில சோதனை வருகிறது, கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹின் மீது போட்டுவிட்டு பொறுமையோடு காத்திருங்கள். பொறுமையோடு எதுவுமே சொல்லாமல் யார்கிட்டையும் அந்த சோதனையை பற்றி கஷ்டத்தை பற்றி சொல்ல வேண்டாம். குடும்பத்தில் கஷ்டமா, பிள்ளைகளால் கஷ்டமா, கட்டிய கணவனால் கஷ்டமா, மனைவியால் கஷ்டமா, யாரால் இருக்கட்டும், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், என்னது தொல்லைகளாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிடுங்கள், அவனிடத்தில் மட்டும் முறையிடுங்கள்.
நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியம் என்று சொல்கிறேன், சிறிது காலங்கள் அல்லாஹ் அந்த பொறுமையில் உறுதியோடு இருக்கிறோமா என்பதாக நம்மளையோ சோதித்து பார்ப்பான். என்னத்தான் என்னுடைய அடியானை சோதித்தாலும் அவன் பொறுமையோடு என் பக்கமே மீண்டும் மீண்டும் வருகிறானா? இன்னொரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க, யாரை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் ரொம்ப சோதிப்பான். ஏன்னா அந்த நேசத்தில் என்னுடைய அடியான் உறுதியோடு இருக்கிறானா, என்னுடைய அடியானை நான் நேசிப்பதற்கு அவன் தகுதியானவனாக இல்லை, அவன் கஷ்டத்தை கொடுத்தாக என்னை விட்டுட்டு ஓடிடுறானா, டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இப்படி இந்த சில சமயங்களில் அல்லாஹ் எந்த அடியார்களை ரொம்பவும் நேசிக்கிறானோ அந்த அடியார்களை சோதிப்பது அவனுடைய ஒரு சுன்னத்து. அதனால் சோதனை வரக்கூடிய சமயங்களில், கஷ்டம் வரக்கூடிய சமயத்தில் பொறுமையோடு காத்து கொண்டு அவனிடத்தில் இரு கரங்கள் ஏந்தி மன்றாடி கேளுங்கள், எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானோ, எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறந்ததை விட பன்மடங்கு ஈடு செய்வதை போன்றே அள்ளி வாரி கொடுத்தானோ, அதை விட பன்மடங்கு அல்லாஹ் நமக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நாம உம்மத்தே முஹம்மதியா, அவனுடைய நபி, அவனுடைய நபி ஹபீபுனுடைய உம்மத்தில் பிறந்த நமக்கு அல்லாஹு தாலா நிச்சயம் தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆக சுருக்கம் இங்கு சொல்லக்கூடிய செய்தி, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சிரமம் வந்தாலும் அதை அல்லாஹ்விடத்திற்கு அவனிடத்தில் மட்டும் முறையிட்டு அமைதியோடு காத்திருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன கவலை வந்தாலும் சரி, நிச்சயம் அவனிடத்தில் பொறுப்பு சாற்றுபவர்களுக்கு அவன் உதவி செய்வது அவன் மீது அவன் கடமை ஆக்கி கொண்டிருக்கிறான். எனவே கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துவோம். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தரு புரிவானாக. வாழும் காலமெல்லாம் எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும், சிரமங்களை விட்டும், பிரச்சனைகளை விட்டும் நம்மளை காப்பாற்றி நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரு புரிவானாக என துவா செய்தவனாய், காலம் முழுவதும் அவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்தருள் புரிவானாக என துவா செய்து என்னுடைய வார்த்தைகளுக்கு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.